இன்ஸ்டாகிராம்ல எப்படி வந்து டேட்டா சேவரை ஆன் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி டேட்டா சேவரை நம்ம ஆன் பண்றது மூலமாக இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டேட்டா தான் பாத்தீங்கன்னா வந்து கன்சியூம் பண்ணும். இப்ப நம்ம டேட்டா சேவரை ஆன் பண்ணாம பாத்துட்டு இருக்கிறப்ப அதிகமான டேட்டா பாத்தீங்கன்னா வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருக்கும். அதனால அதை எப்படி ஆன் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைல்டா பாக்கலாம். பாக்குறதுக்கு முன்பாக சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுமே மேல த்ரீ டாட் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா செட்டிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. செட்டிங்கை கிளிக் பண்ணதுமே அக்கௌண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அக்கௌண்ட்ஸை நீங்க கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா மொபைல் டேட்டா யூஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணதுமே டேட்டா சேவர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷன் மீடியா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு நெவர் அப்படின்றத செட் பண்ணிருங்க. இந்த ரெண்டு செட்டிங்கும் நீங்க வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா வந்து டேட்டா வந்து அதிகமா வந்து கன்சியூம் பண்ணாது, கரெக்டா தான் கன்சியூம் ஆகும், நார்மலா தான் வந்து போயிட்டு இருக்கும். அதே நேரத்துல இதுல இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் இதெல்லாம் வந்து பாக்குறீங்க, வீடியோஸ் எல்லாம் வந்து பாக்குறீங்க, போட்டோஸ் எல்லாம் வந்து பாக்குறீங்கன்னா அதோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா வந்து 100% ஒரிஜினல் குவாலிட்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது, குவாலிட்டி கம்மியா தான் பாத்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும் நம்ம டேட்டா சேவர் ஆன் பண்ணிருக்கிறதுனால. பட் ஆனா உங்களுக்கு இன்டர்நெட் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து லாஸ் ஆகாது, மீடியமா தான் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து கன்சியூம் பண்ணும். சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல நம்ம டேட்டா சேவர் வந்து ஆன் பண்ணணும். இப்ப இந்த வீடியோ மூலமாக டேட்டா சேவரோட யூசேஜ் என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க, அதோட பிளஸ் மைனஸ் வந்து தெரிஞ்சிருப்பீங்க, அதை எப்படி ஆன் பண்றதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாவே நம்மளோட சேனல்ல வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ ஃபுல்லா பாத்திருப்பீங்க, எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன்.